வணக்கம், வெல்கம் பேக் டு மை காரைக்குடி செட்னி அண்ட் கிச்சன். இப்போ நம்ம கார வடை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது இட்லி புழுங்கல் அரிசி 150 கிராம், பட்டாணி பருப்பு. பட்டாணி பருப்புங்கிறது இப்படி தான் இருக்கும், கடலைப்பருப்பு மாதிரியே இருக்கும், ஆனால் அது பட்டாணி பருப்பு. அது 50 கிராம். 50 கிராம் உளுந்து, இந்த 2 சிவப்பு மிளகாய், இது வந்து ஒரு 4-5 மிளகாய்க்கு சமம். கொஞ்சம் காரமாக இருக்குது, அதனால நான் எங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன், நீங்கள் அவரவரை காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 2 சின்ன பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 15 மிளகாய் 1-2 தட்டி வச்சுருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி, 1/2 ஸ்பூன் உப்புத்தூள் வச்சுருக்கேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த தண்ணி 2 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். மிளகாயை போட்டு தண்ணியை இருத்துட்டு இந்த அரிசி எடுத்து போட்டுக்கிறேன். போட்டு கெட்டியாக தான் ஆட்டிக்கணும். ஆட்டிட்டு வரேன். அரைச்சிட்டு அப்புறம் இந்த பருப்பு போடணும். பட்டாணி பருப்பு தெரியுமா, காமிக்கிறேன். இதுதான் பட்டாணி பருப்பு, இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். கடலைப்பருப்பை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அப்படி உருண்டை உருண்டையாக அப்படி இருக்கும். இப்போ அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன் இந்த மாவு. இந்த லேசாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கிண்டிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் 2 ஸ்பூன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்தோன்னே நம்ம அதெல்லாம் போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டுங்க, பாருங்க கடுகு வெடிக்குது. எடுத்து முடிக்கட்டும். நான் அந்த கருவேப்பிலை வாங்கி வச்சுக்கிறேன். வெடிச்சிருச்சு, கருவேப்பிலை போட்டுக்கோம். கருவேப்பிலை போட்டு ஒரு நிமிஷம் கிண்டிட்டு இந்த மிளகு நச்சு வச்ச மிளகு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். மல்லியை மட்டும் பச்சையாக போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இந்த மாவை போட்டு ஒரு கிண்டி கிண்டிக்கிறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு, லேசாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டேன், வதங்கிடுச்சு. இந்த மாவை ஊற்றிக்குவோம். மிக்சியில் ஆட்டம் கொஞ்சம் ஏதாவது கிண்டிக்கிட்டு ஊற்றி போகணும். கரண்டியில் எடுத்து போகணும். ஒரு கிண்டு கிண்டிட்டு எடுத்துக்க வேண்டியது, லேசாக கெட்டியாக கரண்டியால் தான் மவுண்டு போடணும். நல்லா அடக்கி வச்சுருக்கேன். கிண்டிட்டே இருக்கிட்டார். இப்போ நல்லா கிண்டிட்டேன். கொஞ்சம் ஆறட்டும். சட்டியில் எண்ணெய் காய வச்சு போட்டுக்குவோம். போடையில் காட்டுறேன். அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், காஞ்சிக்கிட்டு இருக்கு. இதை எல்லாத்தையும் இப்படி உருட்டிட்டு வந்துட்டேன். மாவு கிண்ணதுனால கெட்டி ஆயிடுச்சு, கரண்டியில் விழுகாது. சரி, உருட்டிட்டேன். நீங்கள் தனியாக இருந்தால் கரண்டியில் போடலாம். நம்ம பணியாரமெல்லாம் ஊற்றுவோம்ல, அது மாதிரி போடலாம். இந்த எண்ணெயும் குடிக்காது. இந்த போட்டு காமிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, நான் இப்படி வடை மாதிரி தட்டிட்டு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி லேசாக காஞ்சிருச்சு எண்ணெய். எல்லாத்தையும் இது போல தட்டி போட்டுக்கிறேன். இது கரண்டியில் எடுத்து போட்டாலும் இப்படி தான் வரும், அது ஒரு ஷேப் இல்லாமல் வரும். சரி, உடனே தொட வேண்டாம், இடம் இருக்கு.
வேகட்டும், நான் திருப்பியில் காட்டுறேன். இப்போ திருப்பிக்கிறேன், போட்டு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா செவக்கவும் எடுக்கணும். திருப்பி விட்டேன் எல்லாத்தையும். பாருங்க, வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கிறேன் தட்டில், நல்லா சேப்பாயிடுச்சு. வடையும் போட்டுக்கலாம். வடையும் போட்டேன், அது வேகட்ட எடுத்துக்கிறேன். கரை வடை ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.